2 கப் மைதா எடுத்துக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் போட்டுருக்கேன் 1 டீஸ்பூன். இனி 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மாவு நம்ம வெளிச்சு எடுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, 1 நுள்ளு, 2 கப்பு மைதா எடுத்துருக்கேன். இப்போ இது 2 ட்ரிப்பு வெளிச்சு எடுத்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி, கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, டேட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம இப்போ கொஞ்சம் மைதா போட்டு, 1 டீஸ்பூன் அளவு மைதா போதும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜார்ல 4 முட்டை உடச்சி போட்டிருக்கேன். இதில் இது 1 சுகர், மொத்தம் 1¼ கப்பு சுகர் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துட்டு வரேன். இப்போ முட்டை சுகர் போட்டு அடிச்சுட்டு வந்திருக்கேன். இதில் வந்து 1/2 கப்பு ஆயில், கூட கொஞ்சம் எசன்ஸ், வானிலா எசன்ஸ் வந்து 1 மூடி. ஏன்னா 2 கப்பு மைதா எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துட்டு வரேன். இப்போ இது பவுலில் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மைதா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு சுகர் கேரமல் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகணும். சுகர் கேரமல் ஆகிட்டு இருக்கு. ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஸ்லோவில் வைக்கலாம். இது ரொம்ப கலர் வைக்க ஆகக்கூடாது. கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகும்போது நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். 1 கப்பு சுகர் எடுத்தேன், 1/2 கப்பு தண்ணி போட்டிருக்கேன். நல்லா கொதிச்சுட்டு நல்லா இது நுர வரும்போது நம்ம ஆஃப் பண்ணி இது ஆற வைக்கலாம். இப்போ 1/2 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கொதி வர விடலாம். 1 ஸ்பூன் பட்டை பவுடர், 1/5 ஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸ், 1/2 பண்ணது நம்ம இதெல்லாம் கலந்துடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதையும் இதில் கலந்துடலாம். பேக்கிங் பண்ணுற பாத்திரம் நான் அப்போவே ஸ்டவ்வில் வச்சுட்டேன், நல்லா ஹீட் ஆகிட்டே இருக்கு. இந்த மிக்ஸ் பண்ணி நம்ம கேக் டின்னில் போட்டு வைக்கலாம். இப்போ கேக் டின்னில் நம்ம ஆயில் தடவையிடலாம். இப்போ நம்ம இந்த பவுலில் போட்டுடலாம். ப
பவுல்ல கொஞ்சம் அப்புறம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் போட்டுடலாம். இதை நம்ம இப்போ இது இறக்கி வச்சிடலாம். இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம இது போட்டு மூடிடலாம். மூடி கொஞ்சம் நல்லா மூடுறதுக்காக இந்த கல் வச்சுருக்கேன். ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ சின்ன கிண்ணம் ஒரு 4 கிண்ணம் நான் குக்கரில் வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம மூடிடலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நான் ஃபஸ்ட்டு வந்து இது வெக்க மறந்துட்டேன். அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் ஆன பிறகு தான் திறந்து மேலே முந்திரி பருப்பு வச்சேன். அது மேலே தான் நிற்குது. நான் குத்தி பார்த்தேன். இது நம்ம வந்து சின்ன கத்தி வச்சு குத்தி பார்த்தேன். நல்லா வெந்திருக்கு. இதுவும் இதுலேயும் நான் முந்திரி பருப்பு வைக்க மறந்துட்டேன்.